7ஆம் தேதி அன்று வரலாற்றில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். மகேஷ் பூபதி, இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீரர் மகேஷ் ஸ்ரீனிவாஸ் பூபதி 1974 7ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவர் 1995 விளையாடி வருகிறார். உலகின் சிறந்த இரட்டையர் டென்னிஸ் வீரர்களில் இவரும் ஒருவராவார். இவர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சாவுடன் இணைந்து 2009 ஆஸ்திரேலியா ஓப்பன் பட்டத்தையும் 2012 பிரெஞ்சு ஓப்பன் பட்டத்தையும் வென்றார். 2001 இந்தியாவில் மிக உயர்ந்த குடிமகன் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் சர்வதேச டென்னிஸ் பிரீமியர் லீகின் இயக்குநராக உள்ளார். காஜா அகமது அப்பாஸ், இந்தி திரைப்பட இயக்குனர் மற்றும் நாவல் ஆசிரியரான காஜா அகமது அப்பாஸ் 1914 7ஆம் தேதி ஹரியானாவில் பானிபட் எனும் ஊரில் பிறந்தார். இவர் பிரிட்டிஷ் இதழில் சேர்ந்த பிறகு அதன் உருது பதிப்பில் ஆசாத் காலம் என்ற தலைப்பில் எழுதிய தொடர் இந்திய வரலாற்றில் நீண்டகால அரசியல் தொடராகும். இவர் தர்த்திகே லால் என்ற திரைப்படத்தை முதன் முதலாக இயக்கினார். இவர் திரைக்கதை எழுதிய ராஜ்கபூரின் படங்களான ஆவாரா, ஸ்ரீ 420, ஜாக்தே ரஹா, மேரா நாம் ஜோக்கர், ஹென்னா போன்றவை பிரபலமானது. இவர் நர்கிஸ் தத் விருது, ஃபோரஸ்கி இலக்கிய விருது, காளி விருது, பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். பல களங்களின் தனி முத்திரை பதித்த காஜா அகமது அப்பாஸ் 72வது வயதில் 1987 மறைந்தார். 1917 7ஆம் தேதி புலிச்சர் விருது பெற்ற ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் கவிஞர் குவெண்டலின் எலிசபெத் புரூக்ஸ் அமெரிக்காவின் கான்சஸ் மாநில தலைநகர் டொபுக்காவில் பிறந்தார்.